வணக்கம். இன்றைக்கி நாம் ரிவ்யூ பண்ண போகிற ஹாலிவுட் மூவியோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சேஃப் ஹவுஸ். இது 2012 ரிலீஸ் ஆன ஒரு ஆக்ஷன் கம் த்ரில்லர் மூவி. சூப்பராக இருக்கும். இது பார்த்திங்கன்னா 1 hour 55 minutes ஓடக்கூடிய ஒரு படம், அருமையான படம். இதில் வந்து பார்த்திங்கன்னா டென்சல் வாஷிங்டன் நடிச்சிருக்காரு, இவரோட ரயான் ரெனால்ட்ஸ் நடிச்சிருக்காங்க. நல்ல அருமையான ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவி. படம் பார்த்திங்கன்னா கேப்டவுன் சவுத் ஆஃப்ரிக்காவில் வந்து நடக்கிற மாதிரி ஸ்டார்ட் ஆகுது. அங்கே இருக்கிற ஒரு சேஃப் ஹவுஸ், சேஃப் ஹவுஸ்னால் வந்து இந்த இல்லீகலாக இருக்கிறவங்க, இந்த லா பிரேக்கர்ஸ், அதாவது பெரிய பெரிய குற்றவாளிகளை கொண்டு வந்து ரகசியமாக அந்த இடத்துல வந்து இன்ட்ராக்ரேஷன் பண்ணுவாங்க, அதாவது விசாரணை பண்ணுவாங்க. அதுக்கு தேவையான வசதிகள்லாம் இருக்கும். அந்த மாதிரி சேஃப் ஹவுஸ் ஒன்று இருக்குது அப்படிங்கிறது பொதுவாக வந்து வேறு மக்களுக்கு, பொதுமக்களுக்கோ வேறு யாருக்குமே தெரியாது. இது ரொம்ப சீக்ரெட்டாக நடக்கக்கூடியது. இந்த சேஃப் ஹவுஸ்லாம் பார்த்திங்கன்னா சிஐஏன்னு சொல்லக்கூடிய அமெரிக்கன் ஒரு ஏஜென்ஸால் ரன் பண்ணப்பட்டுருக்கு. இதில் வந்து ரயான் ரெனால்ட்ஸ் வந்து மேட்டுங்கிற பேரில் நடிச்சிருக்காரு. மேட் வந்து அந்த மாதிரி ஒரு சேஃப் ஹவுஸோட ஒரு ஹவுஸ் கீப்பிங் இன்சார்ஜாக இருக்கார். அவர் ஒரு யங் பர்சன், ஒரு பொண்ணோட காதல் வயப்பட்டிருக்காரு. அந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரெஞ்சு நேஷனாலிட்டிஸ். இவர் வந்து சிஐ ஏஜென்ட்டாக இருக்கிறதுனால அவரை பற்றின எந்த உண்மைகளும் அவரோட லவர்கிட்ட சொல்கிறதில்ல. அது எப்படியாச்சும் சொல்லணும், இந்த ப்ராப்ளத்துலேருந்து வெளியில் வந்து அவரோட ரியல் லைஃப் அவர் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட சீனியர் ஸ்டாஃப்ட கேட்குறாரு. அதுக்கான வாய்ப்பு கிடைக்கும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கார். ரொம்ப நாளாக அந்த சேஃப் ஹவுஸ்லேயே இருக்கிறதுனால அவருக்கு அவரோட திறமையை காட்டுறதுக்கு எந்த ஒரு வாய்ப்பும் இல்லாமல் இருக்குது. அந்த மாதிரி ஒரு டைமில் டாபின் ஃப்ராஸ்ட் அப்படிங்கிற ஒருத்தர், அவர் வேறு யாரும் இல்லை, டென்சன் வாஷிங்டன். டாபின் ஃப்ராஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னிங்கன்னா ஒரு முன்னாள் சிஐஏ ஏஜென்ட். ஆனால் சில காரணங்களுக்காக சிஐஏக்கே வந்து துரோகம் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா தவறான வழிகளில் போகிறாரு. அவர்கிட்ட ஒரு சிப்பு கிடைக்குது. அந்த சிப்பில் பார்த்திங்க அப்படின்னா உலகத்தில் இருக்க எல்லா இந்த மாதிரி ஏஜென்ட்ஸ், இந்த துப்பறிவாளர்கள் ஏஜென்ட்ஸில் இருக்கிறவங்களாம் என்னென்ன தப்பு பண்ணாங்க, லஞ்சம் வாங்கினுங்கிறாங்க, எல்லா டீட்டெயில்ஸும் அந்த சிப்பில் இருக்குது. அந்த சிப்பு டென்சல் வாஷிங்டன் கையில் கிடச்சோன்னே அவர் அதை வச்சு இந்த மாதிரி ஏஜென்ட்ஸ் எல்லாம் வந்து மிரட்டி பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. அதெல்லாம் அந்த சிப்பை எடுத்துகிட்டு போகும்போது அவங்கள வந்து ஒரு மாஃபியா கும்பலை வந்து அட்டாக் பண்ணுறாங்க. அந்த அட்டாக்கில் வந்து பார்த்திங்கன்னா டென்சல் வாஷிங்டனுக்கு அந்த சிப்பு கொடுக்குற அவரோட ஃப்ரெண்டு வந்து இறந்துறாரு. இவரும் அந்த இடத்துல ரொம்ப நேக்காக தப்பிக்க பார்க்குறாரு. ஆனால் அவங்க இருக்கிறவங்க வந்து ரொம்ப க்ளோஸாக, அதாவது அந்த மாஃபியாஸ் வந்து ரொம்ப க்ளோஸாக வர்றதுனால வேறு வழி இல்லாமல் அமெரிக்கன் கவுன்சிலேட்டில் போய் சரண்டர் ஆகிறார். அவரை பிடிக்கிற அமெரிக்கன் கவுன்சிலேட் சிஏஏ மூலியமாக இந்த சேஃப் ஹவுஸ்க்கு கொண்டு வராங்க. அந்த சேஃப் ஹவுஸ் வந்து ரயான் ரெனால்ட்ஸ், அதாவது மேட்டோட கண்ட்ரோலில் இருக்குது. அந்த இடத்துல அவர் இன்ட்ராக்ரேஷன் பண்ணிகிட்ருக்காங்க. அவரை வந்து விசாரணை பண்ணிகிட்ருக்கும் போதே அந்த இடத்துல அந்த மாஃபியா கும்பலை வந்து அட்டாக் பண்ணுறாங்க. அந்த அட்டாக்கில் அந்த சிஏ ஏஜென்ட்ஸ் அண்ட் கமாண்டர்ஸ் எல்லாருமே இறந்துடுறாங்க. வேறு வழி இல்லாமல் மேட் வந்து ஃப்ராஸ்ட்டை கூட்டிக்கிட்டு அங்கேருந்து தப்பிக்கிறாரு. ஃப்ராஸ்ட் வந்து சொல்கிறாரு, என்னை விட்டுட்டு நான் வேற எங்காச்சும் போகிறேன், உனக்கு அந்த அளவுக்கு வந்து தைரியம் இல்லை, உனக்கு வந்து விவரம் பார்த்தலை அப்படின்ட்டு. இருந்தாலும் ஃப்ராஸ்ட்டை வந்து ஒரு காரோட டிக்கியில் வச்சு மேட் வந்து அங்கேருந்து எடுத்துகிட்டு போகிறாரு. அந்த இடத்துல ஒரு அற்புதமான ஒரு சேஸ் நடக்குது. ஏதோ ஒரு வழியாக வந்து அந்த இடத்துல வந்து தப்பிக்கிறாங்க. அதோட தப்பி அந்த சேஸோட முடிவில் வந்து ஃப்ராஸ்ட்டும் மேட்டும் வந்து சண்டை போடுறாங்க. அதில் மேட் வந்து ஃப்ராஸ்ட்டை வந்து ஹேண்ட்காஃப் பண்ணி பிடிச்சிடறாரு. அங்கேருந்து ரெண்டு பேரும் வந்து பக்கத்தில் ஒரு ஸ்டேடியத்துக்கு போகிறாங்க. அந்த ஸ்டேடியத்தில் போய் ரயான் வந்து அவங்க சீனியர் ஆஃபீஸரை காண்டாக்ட் பண்ணி பேசுகிறாரு. அதுக்கு வந்து சீனியர் ஆஃபீஸர் சொல்கிறார், அங்கே இருக்கிற ஒரு குறிப்பிட்ட லாக்கரில் வந்து உனக்கு தேவையான மெட்டீரியல்ஸ், அதாவது கன்னு, அப்புறம் வந்து லொக்கேஷன் மேப்லாம் இருக்கும், அதை வச்சுட்டு இன்னொரு சேஃப் ஹவுஸுக்கு போங்க அப்படின்னு சொல்கிறார். அதை எடுத்துக்கிட்டு அங்கேருந்து தப்பிக்கலாம் அப்படின்னும்போது டென்சன் வாஷிங்டன் வந்து ரொம்ப ஸ்மார்ட்டாக வந்து ரயானை வந்து அங்கே இருக்கிற லோக்கல் காப்பிட்ட வந்து மாட்டி விட்டுறாரு. அந்த இடத்துல ஒரு சின்ன கிளாஷ் அண்ட் ஃபைட் நடக்குது. அதில் வந்து அந்த ஃபைட்டில் பொதுமக்கள்லாம் நிறைய அடிபடுறாங்க. ஸோ ரயான் வந்து அவரோட செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக அங்கே இருக்கிற காப்பை வந்து ஷூட் பண்ணிவிட்டு அங்கேருந்து தப்பிக்கிறார். டென்சன் வாஷிங்டனும் வேறு ஒரு பக்கமாக அங்கேருந்து தப்பிச்சு போயிடுறாங்க. அந்த மாதிரி தப்பிக்கும்போது ஒரு இடத்துல வந்து மேட் வந்து ஃப்ராஸ்ட்கிட்ட மாட்டிக்கிறார், அதாவது ரயான் வந்து டென்சன் வாஷிங்டன்கிட்ட மாட்டிக்கிறாரு. ஆனால் டென்சன் வாஷிங்டன் வந்து ரயானை வந்து கொல்லாமல், நான் ப்ரொஃபஷனல்ஸில் மட்டும்தான் கொல்லுவேன், நீ ரொம்ப யங்காக இருக்கிற, ரொம்ப பதட்டமாக இருக்க, அதை உனக்கு வந்து அந்த அளவுக்கு அனுபவம் பத்தலை, அதனால் உன்னை கொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ரெண்டு பேரும் தனித்தனியாக போயிடுறாங்க. அவங்களோட சீனியர் ஆஃபீஸர் வந்து மேட்டை வந்து அவங்க ஆஃபீஸ்க்கு திரும்ப வர சொல்கிறாங்க. ஆனால் மேட் வந்து எப்படியாச்சும் வந்து ஃப்ராஸ்ட்டை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே பின்தொடர்றார்.
ஃப்ராஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே லங்கா அப்படிங்கிற ஒரு இடத்துல அவரோட பழைய ஃப்ரெண்டை போய் பார்க்குறாரு. அங்கே அவர் மூலிமா சில பாஸ்போர்ட்ஸ் அங்கேருந்து தப்பிக்கிறதுக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணுறாரு. அந்த இடத்துக்கு திரும்ப அந்த மாஃபியா கும்பல் வந்து எல்லாத்தையும் அட்டாக் பண்ணுறாங்க. டென்ஷல் வாஷிங்டனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்கே வந்து கொண்டுறாங்க, அவரோட ஃபேமிலியோடு இறந்துறாரு. அந்த டைமில் சண்டை நடந்துகிட்டு இருக்கும்போது மேட்டு வந்து டென்ஷல் வாஷிங்டனுக்கு, அதாவது ரயான் வந்து டென்ஷல் வாஷிங்டனுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. ரெண்டு பேரும் சேர்ந்து அங்கே இருக்கிற மாஃபியா பீப்புள்ஸ் எல்லாம் வந்து ஷூட் பண்ணுறாங்க. இதில் வந்து டென்ஷல் வாஷிங்டனுக்கு குண்டடிப்பட்டுருது. ரெண்டு பேரும் அந்த இடத்துல தப்பிச்சு போய் ரயான் தான் வந்து டென்ஷல் வாஷிங்டனுக்கு ஃபஸ்ட் எய்டெல்லாம் கேட்டு ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுற அப்படிங்கிறாங்க. அதுக்கு வந்து டென்ஷன் வாஷிங்டன் வந்து அந்த சிப்பாக காட்டுறாரு, இதில் வந்து ஏன் எப்படி எல்லாம் உலகத்தில் இருக்கவங்கலாம் வந்து இவ்வளோ கரப்டடாக இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ப்ளஸ் அவர் சொல்கிறாரு, இனிஷியலாக அவரும் ஒரு இன்னசென்ட் ஏஜென்ட்டாக தான் இருந்தார், அவரோட லைஃப்பில் நிறையா ப்ராப்ளம் இருந்துச்சு, அவரோட ஒய்ஃபு கூட அவரால் உண்மையாக இருக்க முடியல, அது மாதிரி ஒரு டைமில் ஒரு இன்னசென்ட்டை வந்து கொண்டுட்டாரு, ஒரு நிரபராதி அவர் கொல்ல வேண்டியது இருந்தது, ஆனால் அடுத்த நாள் ஆஃபீஸுக்கு வந்து ஒன்றும் தெரியாத மாதிரி தான் போனார், இருந்தாலும் அது மன உறுத்தல் தாங்க முடியாமல் இந்த மாதிரி சில பிரச்சனைகளால் வேறு வழி இல்லாமல் அவரே வந்து சிஏஏக்கு ஆப்போசிட்டாக ஒர்க் பண்ண வேண்டியதாகிடுச்சின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அந்த சிப்பை எடுத்துக்கிட்டு கடைசி வரைக்கும் அந்த இன்னொரு சேஃப் ஹவுஸுக்கு போகிறாங்க. அந்த சேஃப் ஹவுஸில் இன்னொரு இன்னசென்ட் ஹவுஸ் கீப்பர் இருக்கார். அந்த இடத்துல வந்து டென்ஷன் வாஷிங்டனை வந்து ஒரு ஹேண்ட் காப் போட்டு உட்கார வச்சுட்டு இவங்க ரெண்டு பேர் பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே இருக்கிற அந்த புது ஹவுஸ் கீப்பர் இருக்கார் இல்லைங்களா, அவர் ஃபஸ்ட்டு பார்க்குறதுக்கு ஒரு இன்னசென்ட்மாக இருக்கார். திடீர்னு வந்து அவர் வந்து ரயானை வந்து அட்டாக் பண்ணுறாரு. ரெண்டு பேரும் பயங்கரமாக சண்டை போட்டுக்கிறாங்க. அந்த ஃபைட்டில் வந்து அந்த ஹவுஸ் கீப்பரை வந்து வேறு வழி இல்லாமல் ரயான் கொல்ல வேண்டியது இருக்குது. அதுக்கப்புறம் டென்ஷன் வாஷிங்டன் அங்கேருந்து தப்பிக்க நினைக்கிறாரு. இருந்தாலும் வந்து ரயானை வந்து நீ தப்பிச்சு போகாத தப்பிச்சு போகாதன்னு சொல்லிட்டு சாகர நிலைமையில் இருக்கும்போதும் அவரை தடுத்து நிறுத்துறாரு. இந்த டைமில் அவங்களோட சிஐ ஏஜென்ட் வராரு, அந்த மாஃபியா லீடர் அந்த கிரிமினலும் அங்கே வரான். அதுக்கப்புறம் படம் என்ன ஆச்சு, டென்ஷன் வாஷிங்டன் தப்பிச்சாரா, ரயான் ரெனால்ட்ஸ் வந்து தப்பிச்சாரா, ஏன்னா அவர் ஏற்கனவே குண்டடிப்பட்டிருந்தது, அந்த கிரிமினல் மாஃபியா லீடருக்கு என்னாச்சு, ப்ளஸ் அந்த கரப்டடைய சிஐ ஏஜென்ட் அங்கே வராருல அவருக்கு என்னாச்சு அப்படிங்கிறது தான் மீதி கதை. படம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஸ்பீட் அண்ட் த்ரில்லாக போயிட்டுருக்கு. இந்த படத்தை டைரக்ட் பண்ணது வந்து டேனியல் எஸ்பானசோ, அண்டு கதை எழுதினர் வந்து பார்த்திங்கன்னா டேவின் கோகிங்ஹாம், இவங்க வந்து கதை எழுதியிருக்கிறாங்க. படத்தில் நடித்தவங்க பார்த்திங்கன்னா டென்ஷல் வாஷிங்டன், இவர் இந்த போன் கலெக்டர், டிஜாவு அந்த மாதிரி படத்துலலாம் நடித்து புகழ் பெற்றவர். படத்தில் வந்து ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்காரு இவர். யூஸ்வலாகவே இவரோட படம் எல்லாமே ரொம்ப ஃபேமஸாக இருக்கும், ரொம்ப ரியலிஸ்டிக்காக நடிச்சிருப்பார். அவரோட நடிப்பு, அவர் அதுக்கு அவர் காட்டுற அந்த சின்சியாரிட்டி எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். நடிப்பு களஞ்சியம்னு கூட அவரை வந்து சொல்லலாம். ரயான் ரெனால்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டென்ஷன் வாஷிங்டன் அளவுக்கு ஃபேமஸ் இல்லைனாலும் அவருக்கு ஈக்குவலண்ட்டாகவே நடிக்க முயற்சி பண்ணியிருக்காரு. அவர் இந்த க்ரீன் லேண்டன், டெட் பூல் அந்த மாதிரி படத்தெல்லாம் நடித்து ரொம்ப ஃபேமஸ் ஆனவர். நல்லா நடிச்சிருக்காருன்னு சொல்லணும். முக்கியமாக பார்த்திங்கன்னா ஒரு யங் ஆஃபீஸராக எப்போ பார்த்தாலும் அந்த பதட்டத்தோடு நடிச்சுக்கிட்டு அந்த ஆக்ஷன் எப்படியாச்சும் வந்து அது அவரோட திறமையை காட்டுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கணும் முயற்சி பண்ணுறதுலாம் வந்து உண்மையாலுமே ரொம்ப சூப்பராக நடிச்சிருப்பார். இதில் ஒரு சர்ப்ரைஸ் வில்லன் பார்த்திங்கன்னா ஃபெராஸ் ஃபெராஸுங்கிறவர். இவர் அந்த டிபார்ட்மெண்ட் க்யூ சீரியஸ் ஆஃப் மூவிஸில் நடித்தார், மொத்தம் 4 பார்ட் வந்தது, அதில் இவரும் ஒரு ஹீரோ. அந்த படமும் பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த படத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா படம் வந்து ஒரு ஸ்பீச்சில் ஸ்டார்ட் ஆகுது, அதுக்கப்புறம் ஒரு ஃபைட்டு, ஒரு சேஸ், அப்புறம் வந்து படம் ஸ்பீடாக போகுது. திரும்ப வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பீச் வருது, ஒரு ஃபைட்டு, ஒரு சேஸு, ஃபைட்டு, அப்புறம் பார்த்திங்கன்னா படம் சூப்பர் ஃபாஸ்ட்டு, நல்ல த்ரில்லிங் எண்டோட படம் முடியுது. டென்ஷன் வாஷிங்டனோட ஆக்டிங் வந்து இந்த படத்தோட வந்து டாமினன்ஸ்னு சொல்லுங்க. அவர் காட்டுற அந்த ஃபேஸ் ரியாக்ஷனாக இருக்கட்டும், அந்த பாடி லாங்குவேஜாக இருக்கட்டும், அந்த மெசேஜை கன்வே பண்ணுற முறை, அதெல்லாமே படத்தில் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருப்பார். ரயானும் அவருக்கு ஈக்குவலாக நடிக்க வந்து முயற்சி பண்ணியிருக்காரு, பட் இருந்தாலும் அவரளவுக்கு முடியல. இந்த படத்தை வேறு மாதிரி, அதாவது ஒரு யங் சிஐ ஏஜென்ட் வந்து ஒரு கரப்டடு சிஐ ஏஜென்ட்டை பிடிக்கிற மாதிரி இருக்கிற வந்து கொஞ்சம் வேறு மாதிரி சொல்லலாம். அதாவது டென்ஷன் வாஷிங்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதில் நல்ல எக்ஸ்பீரியன்ஸு, கரப்டட் சிஐ ஏஜென்ட், நல்ல பழுத்த பழன்னு சொல்லுவாங்க, நல்ல விவரம் தெரிஞ்சு பல பேரை வந்து கொன்னாள், பல பேரை வந்து பிடிச்சாள். அவர்கிட்ட ஒரு இளம் நாயகன் அவரோட சின்சியாரிட்டியோட அவரோட இன்எக்ஸ்பீரியன்ஸ்லேயே அவரை வந்து பணிய வைக்கிறத இந்த படத்தில் வந்து ஒரு தீமாக கூட நாம் சொல்லலாம். படம் வந்து நல்லா எடுத்திருக்காங்க. ஜஸ்ட் ஒரு ஃபியூ செகண்ட் ஆஃப் சீனை தவிர மீது எல்லாமே ஃபேமிலியோடு பார்க்கலாம். பட் நிறைய கன் ஷாட்ஸு, பிளட்டு, கில்லிங்ஸு இதெல்லாம் படத்தில் வந்து இருக்குங்க.
ஸோ அந்த வன்முறையை தவிர்த்து பார்த்தோம் அப்படின்னம்னா பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி வன்முறை வந்து எல்லா படத்துலேயும் தான் வந்துட்டுருக்கு. ஸோ மற்றபடி இட்ஸ் வந்து நல்ல டைம் பாஸ் அண்ட் நல்ல என்டர்டெயின்மெண்ட் மூவி, கண்டிப்பாக பாருங்கள். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி மற்றவங்க ரிவ்யூ பண்ண எந்த மூவியும் நான் ரிவ்யூ பண்ண மாட்டேன், முக்கியமாக தமிழில். இந்த படத்தை பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த முறை இன்னொரு சுவாரஸ்யமான மூவியோடு உங்களை சந்திக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அன்டில் தென் இட்ஸ் குட் பை ஃப்ரம் கதிர். தேங்க்யூ.